என் வாய்ஸ் கடவுள் கொடுத்த கிஃப்ட், அதை ரொம்பவே சரியா பயன்படுத்திக்கணும். என் குரலை எல்லோரும் ரசிக்கணும், அதுக்காக தான் என்னோட வேலையை விட்டுட்டு பிடிச்ச இசைத்துறையில முழுசா கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கேன் என தன் இனிமையான குரலில் அன்பாக பேசுகிறார் பாடகி சாந்தினி சத்யநாதன். தனிப்பட்ட முறையில பாடல்களை பாடி யூடியூப்ல பதிவிட்டு வரும் இவருக்கு லட்சக்கணக்கில் ஃபாலோயர்ஸ் உண்டு. தற்போது சினிமாவில் பின்னணி பாடகியாகவும் தனக்கான இடத்தை பதிவு செய்து வருகிறார். பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். சின்ன வயசுல இருந்தே இசை மேல ஆர்வம் அதிகம். 10 வயசுல மியூசிக் கிளாஸ்ல சேர்ந்தேன். தொடர்ந்து ஸ்கூல் நிகழ்ச்சிகள், கிளாஸ் ரூம், வீட்டுலன்னு எல்லா இடங்கள்லயும் பாடிக்கிட்டே இருப்பேன். இப்படி ஒரு ஆர்வமா மட்டுமே இருந்த இசைத்துறை மேல பிளஸ் டூக்கு அப்புறமா அதிக ஈடுபாடு வந்துடுச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் சுமாரா பாடிக்கிட்டு இருந்த நிலையில இனிமே ரொம்ப நல்லா பாடணும், நமக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்கணும், நாம பாடுற பாட்டை பல பேரும் ரசிக்கணும்னு நினைச்சேன். அதனால ரொம்பவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துலதான் காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு ஒரு யோசனை வந்துச்சு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு போனா எந்த ரிஸ்க்கும் இல்ல, மாசமான சம்பளம் கிடைச்சிடும், கூடவே ஓய்வு நேரத்துல இசையிலையும் கவனம் செலுத்தலாம். ஆனா பாடகியா போனா நிறைய ஏற்ற இறக்கங்கள் வரும், நல்ல நிலைக்கு வரத்துக்கு ரொம்பவே மெனக்கடணும்னு வீட்டுல சொன்னாங்க. ஆனாலும் படிப்போடு சேர்த்து இசையில அதிகம் கவனம் செலுத்தினேன். காலேஜ் கிளாஸ் ரூம்ல அடிக்கடி பாடுவேன். அப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன ரொம்பவே உற்சாகப்படுத்த காலேஜ் முடிக்கிற சமயத்துல தனியா சாங்ஸ பாடி சோசியல் மீடியால ரிலீஸ் செய்யலாம்னு முடிவெடுத்தேன். படிப்பை முடிச்சதுமே ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை கிடைக்க 1 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த சமயத்துலதான் நிறைய சாங்ஸ பாடி அந்த வீடியோக்களை யூடியூப்ல அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்குன்னு நிறைய ஃபாலோயர்ஸ் கிடைச்சாங்க. அதோட அந்த இயந்திரத்தனமான அந்த வேலை சூழல் எனக்கு பிடிக்கல. என் குரலை நல்ல முறையில பயன்படுத்திக்கணும், அதுக்காக கஷ்டப்படவும் தயார்னு முடிவெடுத்து வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அடுத்து கூடுதலா இசைய கத்துக்கிட்டு சினிமாவில பாடுற வாய்ப்புகளை தேட ஆரம்பிச்சேன். அப்படி நிறைய இசைத்துறையை சார்ந்தவங்களோட அறிமுகம் கிடைச்சு இப்ப நிறைய முன்னணி இசையமைப்பாளர்கள் பல பேருக்கு டிராக் பாடிக்கிட்டு இருக்கேன். ஒரு முறை இளையராஜா சார் கிட்ட வாய்ஸ் ஆடிஷனுக்கு போனேன். கண்ணை மூடி என்னோட பாட்டை முழுசா கேட்டவரு ஆடிஷன்ல கலந்துகிட்ட 5 பேர்ல என்ன மட்டும் செலக்ட் பண்ணினாரு. ஆனா இன்னும் அவரோட இசையில பாடுற வாய்ப்பு வரல. அந்த வாய்ப்பு கூடிய சீக்கிரமே வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, சமீபத்துல ரிலீஸ் ஆன பீச்சாங்கை படத்துல ஒரு பாட்டை பாடியிருக்கேன். அடுத்து ரிலீஸ் ஆக போற ஒரு படத்துலயும் பாட்டை பாடியிருக்கேன். அடுத்தடுத்து சினிமா வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்தாலும் பெரிய பிரேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்பவர் ஏஆர் ரஹ்மானிடம் இருந்து வந்த பாராட்டை உற்சாகமாக கூறுகிறார். சில வருஷமாவே தொடர்ச்சியா வாரமானா ஒரு பாட்டை பாடி அது சண்டே காலையில யூடியூப்ல அப்லோட் பண்றத வழக்கமா வச்சிருக்கேன். அதனால அந்த நாள் எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். ரொம்பவே அப்செட்டா இருந்தேன். உங்க பாட்டை கேட்டதும் கவலையெல்லாம் போய் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டேன். இந்த வாரம் எனக்கு பிடிச்ச பாட்டை பாடிருக்கீங்கன்னு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து குவியும். ஏதாச்சும் சில காரணத்தினால தாமதமா பாட்டை அப்லோட் செஞ்சா அதுக்குள்ள அன்பு கலந்த கண்டிப்புகளும் அன்பு தொல்லைகளும் வரும். இவங்களோட இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் என்ன ரொம்பவே உற்சாகப்படுத்துது. இப்படி போன வருஷம் நறுமுகைய சாங்க பாடி யூடியூப்ல அப்லோட் பண்ண பல தரப்புல இருந்தும் பாராட்டுகள் வந்து குவிய ஆரம்பிச்சது. ஆனா நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத நிகழ்வா திடீர்னு ஒரு நாள் உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, தொடர்ச்சியா நல்லா பாடுங்க, என்னோட வாழ்த்துக்கள்னு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட இருந்து ஒரு மெயில் வந்திருந்துச்சு. எப்படி அந்த மெயில் வந்துச்சுன்னு தெரியல, ஆனா அதை பார்த்ததும் திக்குமுக்காடி போயிட்டேன். தொடர்ந்து இன்னும் நல்லா பாடணும், ரஹ்மான் சாரே கூப்பிட்டு பாட வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சு அந்த வாய்ப்புக்காக என்னை இன்னும் தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன் என்பவர் டப்பிங்கிலும் கவனம் செலுத்தி வருகிறார். முதன் முதலா நான் பாடி ரிலீஸ் பண்ண வீடியோவுக்கு 2500 பார்வையாளர்கள் தான் கிடைச்சாங்க. இப்போ சராசரியா 1.5 லட்சம் பார்வையாளர்கள் வராங்க. அந்த அளவுக்கு பலருக்கும் என் குரல் பழகி இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய தனிப்பட்ட ஆல்பங்களுக்கு இசையமைக்கணும், கிரியேட்டிவிட்டியோட நிறைய பாடல்களை பாடி வெளியிடணும்னு ஆசைகள் பல விதமா இருக்கு. அதுக்கான முயற்சிகளோட சினிமாவிலையும் கவனம் செலுத்திட்டு இருக்கேன். கூடவே படங்களுக்கு டப்பிங் பேசுறது, மியூசிக் கிளாஸ் எடுக்கிறதுன்னு பிஸியா இருக்கேன் என நறுமுகையை பாடலின் சில வரிகளை பாடி காட்டி புன்னகைக்கிறார் சாந்தினி. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.